நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸை வந்துட்டு ஒரு மெசேஜ் மூலமாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு மிஸ்டு கால் மூலமாக வந்துட்டு நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். நம்ம என்ன தான் வந்துட்டு நம்ம வந்து ஆன்லைனில் நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ணாலும், ஒரு அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ஒரு மிஸ்டு கால் மூலமாகவோ இல்லை ஒரு மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து செக் பண்ண முடியுது அப்படின்னா, இது வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் அது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும், இல்லை வந்துட்டு லேப்டாப் பிசி ஏதாவது ஒன்று வேணும், அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், இவ்வளோ டீட்டெயில்ஸும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் மெசேஜோ இல்லை மிஸ்டு கால் மூலமாகவோ நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ண முடியுது அப்படின்னா, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் நீங்கள் மெசேஜ் அனுப்பணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணுற கீபேட் மொபைலே போதுமானது. இந்த மொபைலை யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து உங்களோட மொபைல் ஃபோன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இந்த மெசேஜை வந்து நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு சைடில் ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கீழே நான் அதோட மெசேஜ் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் கீழே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இது ரெண்டையுமே வந்துட்டு பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து உங்களோட மொபைல் ஃபோனுக்கு வந்து மெசேஜாக வந்து ரிசீவ் ஆகும். இப்போ வந்து நான் வந்து அதை ஒரு டெமோவாக நான் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களோட டெக்ஸ்ட் மெசேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ சைடில் டிஸ்பிளே பண்ணுற இந்த நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஃப் எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து ஏற்கனவே 2-3 times வந்துட்டு இதே மெசேஜை நான் அனுப்பி நான் வந்து பேலன்ஸ் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து நான் செக் பண்ணிவிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் கரெக்டாகவே வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ஷன் அமௌண்ட் மட்டும்தான் வந்துட்டு டிஸ்பிளே ஆகாது, மற்றபடி எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு உங்களோட எம்ப்ளாயி சேலரி அதாவது எம்ப்ளாயியோட அமௌண்ட்டு, எம்ப்ளாயியோட ஷேர், நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் உங்களோட கம்பெனி ஷேர், இந்த ரெண்டு ஷேரோட சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸாக உங்களோட எஸ்எம்எஸில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மெசேஜில் போயிட்டு கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் லெட்டரில் ஸோ இது கேபிட்டலில் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு யூஏஎன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இஎன்ஜி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ மேலே நான் வந்துட்டு ஆல்ரெடி அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் இது மாதிரி சேவ் பண்ணி வச்சுட்டு மெசேஜ் சென்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து மெசேஜ் வந்து ரிசீவ் ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு மெசேஜ் வந்து ஃப்ரீ மெசேஜாக இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை, நீங்கள் ஈஸியாக போய் மெசேஜ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து சார்ஜபிள் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட சிம் கார்டில் வந்து பேலன்ஸ் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் வச்சுட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 1 rupees சார்ஜிங் ஆகும். அது உங்களோட எஸ்எம்எஸ் ரேட்டை பொறுத்தது. இந்த மெசேஜை நீங்கள் சென்ட் பண்ணதுமே உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களோட மெசேஜுக்கு வரும். இப்போ நான் என்னோட பிஎஃப் பேலன்ஸை வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து பேலன்ஸ் வந்து மெசேஜ் வந்திருக்கு, பேலன்ஸ் மெசேஜ். இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட மெம்பர் அதாவது வந்துட்டு டியர் மெம்பர் யுவர் யூஏஎன் அப்படின்னு போட்டு என்னோட யூஏஎன் நம்பர், நெக்ஸ்ட் நேம் அப்படிங்கிறதுல என்னோட நேம், என்னோட டேட் ஆஃப் பர்த், என்னோட ஆதார் கார்டு நம்பர் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதனால் டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நாட் அப்டேட் இல்லை நாட் அவைலபிள் அப்படி டிஸ்பிளே ஆகும். இப்போ பேன் கார்டு நான் அப்டேட் பண்ணலை அதனால் நாட் அவைலபிள் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பேங்க் டீட்டெயில் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ அவைலபிள் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அதாவது லாஸ்ட்டாக உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கான்ட்ரிபியூஷன். பார்த்தீங்கன்னா 1204 rupees வந்துட்டு எனக்கு லாஸ்ட்டாக வந்து சார்ஜபிள் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கரண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும், 12,227 rupees அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ஷன் அமௌண்ட் இல்லாமல் மீதி இருக்கிற 2 balance மட்டும்தான் இது டிஸ்பிளே பண்ணும். உங்களோட பென்ஷன் அமௌண்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் தான் பார்த்துக்க முடியும்.
இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து ஆன்லைன் மூலமாக பார்க்குறத விட மெசேஜில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மெசேஜ் மூலமாக நீங்களும் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து அப்டேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட யூஏஎன் நம்பரை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட யூஏஎன் நம்பரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி ஈஸியாகவே உங்களோட பேலன்ஸை நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் தெரிஞ்சுக்கலாம், இல்லை ஒரு மிஸ்டு கால் மூலமாக கூட தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டு கால் மூலமாக எப்படி பேலன்ஸை செக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு பேலன்ஸ் செக் பண்ணுறது ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு மிஸ்டு கால் மூலமாக உங்களுக்கு பேலன்ஸ் செக் பண்ணுறது ஈஸியாக இருக்குதுன்னா நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட யூஏஎனை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து எந்த ஒரு கேஒய்சி வெரிஃபிகேஷன் அப்டேட் பண்ணலை அப்படின்னா கூட பரவாயில்லை, உங்களோட பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இதை பொறுத்தவரையிலையும் உங்களோட யூஏஎன் ஆக்டிவேட்டில் இருக்கணும், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஏஎன் அப்படின்னு உங்கள் ஒரு நம்பர் வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸை மெசேஜ் மூலமாகவும் மிஸ்டு கால் மூலமாகவும் செக் பண்ணுற ஆப்ஷன் வந்து அப்போவே கொடுத்துருந்தாங்க. இந்த யூஏஎன் அப்படிங்கிற இந்த யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பரை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம்தான் பார்த்தீங்கன்னா இதை ப்ராப்பராக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். இது ப்ராப்பராக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பேலன்ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு எஸ்எம்எஸ் மூலமாகவோ இல்லை மிஸ்டு கால் மூலமாகவோ செக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே மிஸ்டு கால் மெத்தட், நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் மெத்தட், இந்த ரெண்டு மெத்தடுமே அப்டேட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாக எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோஸ் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.